ஒரு வழியா நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஐஷோக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு தயவு செஞ்சு என்னை விட்டு நிக்ஷன் தயவு செஞ்சு என் பின்னாடியே வராத நீ போ நான் எதுக்கு வரணும் தயவு செஞ்சு வேற யாராச்சும் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட பேசு எனக்கு இது சுத்தமா பிடிக்கல உன்னையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல இத விட்டு அப்படிங்கிற மாதிரி ஐஷோ வந்து நிக்சன் கிட்ட சொல்றாங்க ஐஷோக்கு நடக்கிற விஷயங்கள் புரிஞ்சிருச்சு அவங்க வந்து என்னால பொய்யாலாம் நடிச்சிட்டு பேச முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க நேரடியாவே மாயாவும் நிக்சன் கிட்ட போய் அவளுக்கு எதுவுமே கிடையாது உனக்கு அப்படி ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறதுக்கு நிக்சன் அப்படி எல்லாம் எதுவும் இல்ல ஆனா அவ கோச்சிட்டு பேச மாட்டான் அப்படியே புடிச்ச மாதிரி என்கிட்ட கிட்ட பேசுறா அப்படிங்கறதையும் நிக்சன் கேக்குறாரு அப்ப நிக்சன் வந்துட்டு நாங்க நல்ல ஃப்ரெண்டா வாச்சு இருக்கிறோம் அவளை என் கூட பேச சொல்லுங்க புரிஞ்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு ஐஷு வந்து எனக்கு இது வேண்டாம் விட்டுருங்க எனக்கு வெளியில வந்துட்டு பாத்துட்டு இருப்பாங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படிங்கறது எல்லாம் சொல்றாங்க ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தை ஐஷு நேரடியா சொல்லிருந்தா இப்ப இவ்ளோ பிரச்சனையே கிடையாது இனிமேல் அவங்களுடைய கேம் மாற போகுதா என்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்